டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பிரைமோட போன எபிசோட்ல பேரமோன் தான் கடைசி நாலு ஐகான் ரிலிக்ஸ் கண்டுபிடிச்சான். அந்த ஒமேகா கீஸ் சாவியா எதுக்கு? அது நம்மளுடைய கிரகத்தை நாமளே மறுபடியும் உருவாக்கிக்க ஒரு ஆயுதம். கடைசியா இந்த பிரைம்ல நிச்சயம் இருக்க போற நிலையா இருக்க போறது இந்த பிரைமுக்கெல்லாம் சொந்தக்காரன் நான் தான். நாலு செட் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் இப்போதைக்கு என்கிரிப்ட் பண்ணப்பட்டிருக்கு. இத வச்சு பார்க்கும்போது ஒமேகா கீயுடைய லொகேஷன் அதை ஒவ்வொருத்தரும் காட்டி கொடுப்பாங்கன்னு தெரியுது. என்னோட முதல் படைப்பு யூனிக்ரான் ரத்தத்திலிருந்து உருவானது. அதுக்கு நான் வச்ச பேரு டாக் ஸ்டார் சேபர். அதுவும் இப்போ. ஓ, இத சொல்றியா? கண்டுபிடிச்சவங்களுக்கு தான் இது சொந்தம். உண்மையிலே ரொம்ப ஆர்வமா இருப்பான். அடுத்த செட் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிச்சிட்ட போல இருக்கு. அடுத்தடுத்த வேலையை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் இல்ல சவுண்ட் வேவ். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த போராட்டம் சாதாரணமா இல்லாம கொஞ்சம் வினோதமா இருக்கணும்னு நினைக்கிறேன். சும்மா அதிரடியா வெடிக்கணும், அப்பதான் இதுல ஒண்ணு யூஸ் பண்ண முடியும். கண்டிப்பா நாக் அவுட். டெட்விங், உடனடியா வந்து ரிப்போர்ட் பண்ணு. ப்ளீஸ், இங்க பாருங்க மெகட்ரான், இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். இப்பதான் ஒரு விபத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்க, அதுக்குள்ள நீ சாகிறதுக்கு ரொம்ப தயாரா இருக்க போல இருக்கு. இருந்தாலும் இந்த வேலைக்கு உண்மையிலேயே நீ ரொம்ப பொருத்தமான ஆளுன்னு எனக்கு தெரியும். ஆனா போன முறை நீ தோத்து போயிட்ட. அப்போ எனக்கு தேவையான ஆயுதம் என்கிட்ட இல்ல. ஆனா இப்ப சவுண்ட் வேவ் வேலையில இருக்கிறதுனால என்ன இதை நீங்க எடுத்துக்க விட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அப்பதான் என்னால உங்களோட பெருமையை காப்பாத்த முடியும். அதோட அந்த ஆட்டோபாட்ஸையும் ஒரு வழி என்னால பண்ண ஒரு நாள் மிக சிறந்த மாவீரனா இருப்பேன், ஆக்டிமஸ் மாதிரி. கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு ஞானத்தை அடைஞ்சா இது சாத்தியம் தான். கண்டிப்பா நடக்கும், அதுதான் என் இலக்கு. அப்புறம் நான் ஒரு காலத்துல ஐயக்கானோட பக்கம் இருந்தேன். அப்படியே கொஞ்ச நாள் போச்சு, கட் பண்ணி பார்த்தா நான் இப்ப ஆப்டிமஸோட இடத்துல இருக்கேன். இதெல்லாம் தற்செயலா நடந்ததுன்னு சொல்ல முடியாது, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. புரியுது ஸ்மோக் ஸ்கிரீன், ரொம்ப ஸ்பெஷல் தான், நீ கிடைச்சது எங்க லக்கு தான். இல்ல, நான் என்ன சொல்ல வரேனா, நான் ரொம்ப தூரம் பயணிச்சு வந்திருக்கேன், அதனால இந்த வாய்ப்பை நான் இழக்க விரும்பல. ஆட்டோபாட்ஸ், அடுத்த ஐகான் கோஆர்டினேட்ஸ் எல்லாம் டீகோட் பண்ணியாச்சு. ராட்சட், கிரவுண்ட் பிரிட்ஜ் தயார் பண்ண. ஒமேகா கீஸ் வச்சு எனர்ஜான்ஸ் ஒரு வாரத்துக்கு ஃபில் பண்ணி வைக்கணும். அவரை யாரும் கணக்கு வச்சுக்கிற மாதிரி தெரியல. ராட்சை, பம்பல்பீ, புறப்பட தயாராகுங்க. இருங்க, அப்ப நானும். அது வந்து நானும் பல்கேட்டோ. நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே இருங்க, அப்பதான் மத்தவங்க எல்லாம் திரும்பி வரதுக்குள்ள என்னால சில இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ண முடியுதான்னு பாக்கணும். ஆப்டிமஸ் சொல்றது கரெக்ட், சைபர்ட்ரான் இப்ப இருக்கிற இந்த நிலைமையில நாம உஷாரா இருக்கிறது தான் நல்லது. இன்ஜின் எல்லாரும் ஹைலிங்ல வச்சுக்கோங்க. வாபி, நம்ம இலக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு பேர் தான் சுறுசுறுப்பு. போட்டியில சுறுசுறுப்பா இருக்க வேண்டாம்.
அங்க பரவாயில்லையே. நான் பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஆட்டோபாட்ஸ். நான் அந்த பைத்தியக்காரனை பார்த்துக்கிறேன். நீ கீச வாங்க. நீங்க கொடுத்த எல்லா நினைவுகளுக்கும் உங்களுக்கு நன்றி சொல்ல நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சவுண்ட் வேவ் கொடுத்த இந்த டிவைஸ் இவ்வளவு அதிரடியா இருக்கும். என்ன சொன்ன? என் காதுல சுத்தமா விழல. அந்த ரெல்லிக்கா சொதப்பல். உங்களால எவ்வளவு தூரம் தான் ஓட முடியும்? பாத்தீங்கல்ல, இதான் மரண அடின்னு சொல்லுவாங்க. எனக்காகவே இது விட்டுட்டு போன மாதிரி இருக்கு ஆட்டோபாட்ஸ். இருந்தாலும் பரவாயில்ல. கண்டிப்பா இல்ல பாஸ், இதுக்காக பயங்கரமா போராடுனாங்க. அப்படின்னா கண்டிப்பா இது நமக்கு ஒரு புதிர் தான். இவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு புது தகவல் கிடைக்கும்னு நான் நம்புறேன். சவுண்ட் வேவ் இப்ப நெருப்பா சுத்திக்கிட்டு இருக்கா. நானும் தான் பார்த்து உஷாரா நடந்துக்குங்க டாக்டர். இது வரைக்கும் நான் என்ன நிரூபிச்சதே இல்லையா? உங்களோட விஞ்ஞான திறமை இப்பவும் எனக்கு ரொம்ப உதவியா தான் இருக்கு. சமீபத்தில் நடந்த பிரச்சனையை ஆராய்ச்சி பண்ண எனக்கு இத பத்தி உண்மை தெரிஞ்சாகணும். இதால என்ன பண்ண முடியும்? என்ன மன்னிச்சிருங்க ஆப்டிமஸ், நாக் அவுட் எங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தா. கான்ஸ் அவங்களை கண்டுபிடிக்கிற திறமையை இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. ஏற்கனவே ரெண்டு சாவி பிரிஞ்சு இருக்கிறதுனால சைபர்ட்ரானை இப்ப புதுப்பிக்கிற உரிமை இங்க யாருக்குமே இல்ல. நம்ம கிரகத்தை காப்பாத்திக்கிறதுக்கான நம்மளுடைய பணி கொஞ்சம் தொய்வடைஞ்சிருக்கலாம். ஆனா மத்த கீஸ கண்டுபிடிச்சு வேலைய சுறுசுறுப்பாக்கியே ஆகணும். வேற வழி இல்ல. நாக் அவுட் சரியான பைத்தியக்காரன். அங்க நான் மட்டும் இருந்திருந்தா அவன் அப்படியே என்ன மொத சாவியை கண்டுபிடிச்ச மாதிரி கண்டுபிடிச்சிருப்பியா? இருக்கலாம், யாருக்கு தெரியும். நான் விட்டிருந்தா அவனை ஃபயர் பண்ணிருப்பேன். எனக்கு முன்னாடி போனவங்க டர்ன் முடிஞ்சது. அதோட இது வரைக்கும் என்னோட ட்ராக் ரெக்கார்ட் ரொம்ப நல்லதா இருக்கு. இங்க பாருப்பா, ஆர்சியோ பம்பல்பியோ சாதாரண மார்க்கங்க இல்ல. ஆப்டிமஸ் இவ்வளவு தூரம் மேனேஜ் பண்ணிருக்காருன்னா அது ஒண்ணும் சாதாரணம் இல்ல. அத பத்தி நீயே தெரிஞ்சுப்ப. நாங்க போராடின இவ்வளவு காலமும் நீ ஒரு ஸ்பேஸ்ல அடப்பட்டு கிடந்த. கரெக்டா சொன்ன, அதனாலதான் நான் இப்ப ரெடியா இருக்கேன். நீ ரெடிங்கிறது ஆப்டிமஸ் சொல்லணும். என்ன இது நீளமான போர் மாதிரி? பொறுமையா மெதுவா செயல்பட்டாதான் ஜெயிக்க முடியும். இவ்வளவுதான் ஒரு பெரிய ரெட் எனர்ஜான கொண்டு வந்தா பதிலுக்கு எனக்கு கிடைச்சது இது மட்டும்தானா? இது ஒரு டோஸுக்கு கூட பத்தாது. அவங்களோட ஆயுதங்களுக்கு இந்த ஸ்பீடு தான் சரியான பதிலடியா இருக்கும். இது கண்டிப்பா எனக்கு வெற்றி அளிக்க உதவி செய்யணும்னு நம்புறேன். அதுவும் இந்த போட்டியில.
அடுத்த கோஆர்டினேட்ஸ் தயாராயிடுச்சு. அப்படின்னா டீகோட் பண்ண இன்னும் ஒரு செட்டு தான் பாக்கி இருக்கு. நிஜமா போஸ், நான் கண்டிப்பா அந்த கீயை கொண்டு வந்துடுவேன். பல்க், எதையாவது மறக்கிறியா என்ன? அந்த சின்ன பையன் மேல கண்டிப்பா ஒரு கண்ணு இருக்கட்டும். ஓகே, அவரை பார்த்துக்கிறது சாதாரணமான வேலை. நீங்க இங்க வந்து போனதுக்கான அடையாளமே இருக்காது. நிறைவேற்ற போறத நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். எனக்கு தெரியும் எடுத்தேன், ஆனா ஏதோ என்ன பின்னாடி அடிச்சுது.
அவங்களுக்கு ஏதாவது பேக்கப் இருந்திருக்கும். அந்த ரிலீஸை போய் எடுத்துட்டு போயிருப்பாங்க. ராட்சட், எங்களுக்கு ஒரு பிரிட்ஜ் வேணும். நான் ஆப்டிமஸ் கிட்ட அந்த கீயோட தான் வருவேன்னு சொன்னேன். புது சைபர்ட்ரான் உருவாக போகுங்கிற வாக்குறுதி இப்ப என் கையில இருக்கு. நான் அந்த மொத்த நாலு சாவியும் அடைஞ்சேன்னா வெற்றியில முடியாது. எனக்கு மட்டும் இல்ல, பீக் மட்டும் இல்ல, ஆப்டிமஸையும் சேர்த்துதான் சொல்றேன். நாங்க நிறைய அடைஞ்சிருக்கோம், இழந்தும் இருக்கோம். நாங்க எங்க நண்பர்களை இழந்திருக்கோம். நாங்க ஒரு உலகத்தையே இழந்தோம். ஆனா அதையெல்லாம் சரி பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. மறுபடியும் சைபர்ட்ரான கொண்டு வர இது ஒரு நல்ல சான்ஸ். அதனால ரூம்ல இருக்க எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும். இது நீயோ இல்ல உன்னோட இலக்கு சம்பந்தப்பட்டதோ இல்ல. ஆர்சி, நீ சொல்ல வேண்டியத சொல்லியாச்சு. ஆப்டிமஸ், இதை இவன் கேட்டே ஆகணும். நீ ஒரு நாள் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வீரனா ஆகலாம். நீ அப்படி ஆவணும் நான் மனமாற நம்புறேன். ஆனா டீமை முன்னாடி நிறுத்தும் போதுதான் நம்மளுக்கு பெருமையே. உன்னோட சுயநலத்தை நீ பார்க்க கூடாது. உங்களுக்காக என்னால செய்ய முடியாது, இது எதுவுமே இல்ல. அப்படின்னா ஹீரோவை நடத்துக்க முயற்சி பண்றல, அதை நிறுத்து. ஒரு ஆட்டோ போட்டா மட்டும் இருக்க ஆரம்பி. ஒன்னு சொல்லவா, எனக்கு அவ்வளவு திறமை இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்த முறை ஆப்டிமஸ் நிறுத்துன்னு சொன்னா அவர் பேச்ச நீ கேட்கணும். நான் போய் அவனை கூப்பிட்டு வரேன். உன்னால உருப்படியா ஒரு காரியத்தை செய்ய முடியல. நான் அந்த இடத்துக்கு போறதுக்குள்ள அது போயிடுச்சு. ஆட்டோபாட்ஸும் போயிட்டாங்க. அது இருந்திருந்தா ஆப்டிமஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அதை நாம கண்டுபிடிச்சிருக்கலாம். அந்த ஆட்டோபாட்ஸ் கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நாம கைப்பற்றி ஆகணும். சவுண்ட் வேவ், இதுக்கு நான் ஒன்னத்தான் நம்பி இருக்கேன். அவங்க எங்க இருக்காங்கிற லொகேஷனை கண்டுபிடிக்க நீ உதவுவேன்னு நான் நம்புறேன். நல்லது, இப்ப நீ காட்டின இந்த எவிடன்ஸ வச்சு அவங்க எல்லாரும் எங்க இருக்காங்கிற எவிடன்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. லேசர் பீக்க வச்சு ஆட்டோபாட்ஸ் அங்கதான் இருக்காங்களாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். கடைசி கோஆர்டினேட்ஸ் டீகோட் பண்ணியாச்சு. என்னது இதுல இன்னொரு லேயரும் இருக்கிறத என்னால பார்க்க முடியுது. என்ன பிரயோஜனம்? கண்டிப்பா இதுக்கெல்லாம் ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் நான் நம்புறேன். அவனுக்கு தெரியாம இருந்தா எப்படி இருந்தாலும் அவனுக்கு ஆபத்துங்கிறது நிச்சயம். உடனடியா நீ கிளம்பி இங்க பேசுக்கு வந்துரு. அவன் லிங்க டீஆக்டிவேட் பண்ணி இருப்பான். அவன் எங்க இருக்கான்னு பாருங்க. உடனடியா அவளை கூட்டி வந்துருங்க. முதல்ல போக.
சைடு ப்ராஜெக்ட் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு நினைக்கிறேன். என் கூட சண்டை போட நீ தப்பான நாளை தேர்ந்தெடுத்துட்டேன்.